எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து ஒரு ஸ்கின் கேர் ருட்டீன் தான் பார்க்க போறோம். ஸ்கின் கேர் பத்தி பேசும்போது எங்கிட்ட நிறைய பேர் வந்து உங்களோட ஸ்கின் எப்படி நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க, அதுக்கான டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க. நானும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுல வந்து எங்கிட்ட அதிகமான பேர் கேட்டது டெய்லி மாய்ஸ்சரைசிங் க்ரீம். நான் வந்து என்னன்னா எல்லாமே நிறைய மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இருந்தாலும் அதுல எல்லாத்த விட எது ரொம்ப பெஸ்டா இருக்கும், ஒரே ஒரு க்ரீம் போட்டாலும் நம்மளுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கிற மாதிரி என்ன இருக்கும் அப்படிங்கறத பார்த்துதான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ரெடி பண்ணிருக்கேன். இதுதான் அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இந்த க்ரீம் பத்தி நான் ஏன் இவ்வளோ தூரம் எல்லாத்த விட இது பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இதுல நாம சேர்த்திருக்கிற இன்கிரீடியன்ஸ்ல ரொம்ப வைட்டல் பாத்தீங்கன்னா சியா சீட்ஸ். சியா சீட்ஸ் பத்தி நான் நிறைய வெயிட் லாஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சியா சீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஏற்கனவே நான் இதுல போட்டிருந்திருக்கேன். அதனால இவ்வளோ ஆயில்ஸ் எல்லாம் ஆட் பண்றீங்களா மேடம், எப்படி முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறீங்க. பட் அதை தாண்டி சிம்பிளா கேட்கறீங்க. ஸோ அதுக்காக எவ்ரிடே மாய்ஸ்சரைசர் ரொம்ப சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமா நான் யூஸ் பண்ணிருக்கிறது சியா சீட்ஸ். சியா சீட்ஸ் வந்து நீங்க ஜெல்லா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் சியா சீட்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி அதை அப்படியே நல்லா பாயில் பண்ணுங்க. ஒரு ஜெல் ஃபார்மேஷனுக்கு வரும், ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை வந்து ஒரு கிளாத்ல போட்டு கம்ப்ளீட்டா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து சியா சீட்ஸ் ஜெல். இந்த ஜெல்லை யூஸ் பண்ணி தான் நாம இந்த க்ரீம் பண்ண போறோம். இந்த ஜெல் வந்து நீங்க ஒரு 10-15 டேஸ் வரும், வேற வேற இதுக்கும் அப்ளிகேஷன்ஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதுக்கு மட்டும் வேணும்னாலும் கொஞ்சமா போட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த ஜெல் நம்ம வந்து எடுக்கிறோம். இந்த ஜெல்லோட ஆலோவேரா ஆட் பண்றோம். ஆலோவேரா எல்லாருக்குமே தெரியும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு. அதை தாண்டி நான் சில ஆயில்ஸ் ஆட் பண்றேன். இது வந்து மஸ்ட் கிடையாது. இதுல வந்து நீங்க ஆலோவேரா, சியா சீட்ஸ், விட்டமின் இ ஆயில் இது வந்து கண்டிப்பா போடுங்க. இது தவிர நான் இப்ப இதுல ஆட் பண்ணிருக்கிறது எல்லாம் உங்களால முடிஞ்சா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சியா சீட்ஸ் மட்டுமே அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் சீட் அது. சியா சீட்ஸ் வந்து இட் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட். இதுல வந்து நம்ம ஆரஞ்சுல எவ்வளோ ரிச் இன் விட்டமின் சி சொல்றோம், விட்டமின் சி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்கின் கேருக்கு, அதோட 7 times மோர் விட்டமின் சி சியா சீட்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பனானால பொட்டாசியம் சொல்றோம், அந்த பனானால இருக்கிற பொட்டாசியமை விட 3-4 times மோர் பொட்டாசியம் வந்து சியா சீட்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பினாச், நம்ம கிரீன்ஸ் சொல்றோம் பாருங்க, கீரைகள் தான் வந்து முக்கியமானது அயனுக்கு. பட் கீரையெல்லாம் விட 3 times அதிகமா நம்மளுக்கு வந்து சியா சீட்ஸ்ல அயன் இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அபரிமிதமா இருக்கு இதுல. ஸோ விட்டமின் சி, அயன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இது எல்லாம் ஒரு இதுல எவ்வளவு இருக்குமோ அதை விட டபுள் ட்ரிபிள் ஃபோல்ட் ஜாஸ்தியா சியா சீட்ஸ்ல நம்மளுக்கு இருக்கு. ஓகே, இப்போ தேர்ட் இதுல நம்ம ஆட் பண்ண போறது என்னன்னா அவகேடோ ஆயில். அவகேடோ ஆயில் இருந்தா அதை யூஸ் பண்ணுங்க, அது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்க, இல்ல ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஆயில் இருந்து ஏதாவது ஒரு ஆயில். அதுக்கப்புறமா பப்பாயா சீட் ஆயில் ஸ்கின் கேருக்கு ரொம்ப நல்லது. என்ன ஸ்கின் கேர் ருட்டீன் ஒரு டிஐஒய் நம்ம பண்ணா கூட அதுல எல்லாம் இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதெல்லாம் வாங்கணுமே கஷ்டப்பட்டா பப்பாயா சீட் ஆயில் வந்து நாம வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு உங்களுக்கு வீடியோ போட்டேன். நீங்க அதை வந்து ஒரு 100 ml 200 ml பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம வேணுங்கிற ப்ரொபோர்ஷன் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சு மத்த ருட்டீன்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அவ்வளவுதாங்க. கிளிசரின் போடுவாங்க, கிளிசரின் வேணும்னா நீங்க அதுல ஆட் பண்ணலாம். ஆனா நான் இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கிறேன் இந்த ப்ராடக்ட்ல நான் கிளிசரின் கூட ஆட் பண்ணல. ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் கிளிசரினை இதுல ஆட் பண்ணலாம். அதோட அப்கோர்ஸ் ஆலோவேரா பத்தி சொல்லவே தேவையில்லை, அதை ஆட் பண்ணிருக்கோம். அவகேடோ, ஆல்மண்ட், ஹாட் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிருக்கோம். அதை தாண்டி சீட் ஆயில் ஆட் பண்ணிருக்கோம், அதை பத்தியும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். விட்டமின் இ நம்மளோட எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுல வெரி பெஸ்ட். அது மாதிரி நம்ம ஸ்கின் வந்து அப்படி இருந்துச்சுனாலே நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க.
நல்ல ஃபாஸ்ட்டா இது எல்லாமே கம்ப்ளீட்டா ப்ளெண்ட் ஆகணும். இத பண்ணப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளஃபியா ஒரு ப்ரொபோஷன் வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல நீங்க அத எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீம். நாம இந்த ஒரு காம்பினேஷனா சேர்த்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த மாய்ஸ்சரைசிங் கிரீமை வந்து ஒரு அபோவ் த லெவல் எடுத்துட்டு போகணும். ஒரு டெய்லி மாய்ஸ்சரைசர் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம்னா டெஃபினட்டா ஒரு சேஞ்ச் உங்களுக்கு ஒரு 15 days தெரியும் பாருங்க. ஏன்னா அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இதெல்லாம் நாம நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்றது இல்லை. அஃப்கோர்ஸ் ஃபியூ ஆயில்ஸ் நம்ம ஆட் பண்றோம். அதனால ஒரு 15 days வச்சுக்கலாம். 15 days டு 1 month மேக்ஸிமம் இதை வைக்க முடியும். அதுக்குள்ளே இதை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாமா? நான் நிறைய கிரீம்ஸ் எல்லாம் பண்ணும்போது மேக்ஸிமம் நான் வந்து எதுவுமே பண்றது இல்லை ஃபேஸ்ல, பிகாஸ் அதை முடிகிற டைம்ல உங்களுக்கு நான் வந்து இந்த கிரீமை பத்தி இது வரைங்க கையில எப்படி எடுக்கலாம் அப்ளை பண்ணி காமிக்கிறேன்னா. ஸோ நான் நல்லா ஒரு கிரீமும் அப்ளை பண்றதே இல்லை, ஒரு மேக்கப்பும் போடுறது இல்லை. இந்த கிரீம் வந்து டெய்லி ரொட்டீன்ல டெய்லி மார்னிங் நீங்க ஃப்ரெஷ்ஷா குளிச்சதுக்கு அப்புறமா இதை நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேல நீங்க வேற எதுவுமே போட தேவையில்லை. கையில் அப்படி பண்ணீங்கன்னா நல்லா பாருங்க இப்படி ஆயிரும், ரிங்கிள்ஸ் போயிடும், ஃபைன் லைன்ஸ் போயிடும், நம்மளோட ஸ்கின் வந்து அந்த டல்னஸ் போயிடும். எதனாலலாம் டெட் செல்ஸ் நிறைய அக்யூமுலேட் ஆகி ஒரு மங்கின மாதிரி நம்ம தெரியுமோ அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும், ஸ்பாட்ஸ் போயிடும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆயிடும். நம்ம ஸ்கின்னோட மாய்ஸ்சர் கண்டென்ட்டை இது அப்படியே கம்ப்ளீட்டாக ரீட்டைன் பண்ணும். அதனால வந்து நம்ம யங்கா ஃப்ரெஷ்ஷா க்ளோயிங்கா பிரைட்டா தெரியும். ஒரு டெய்லி ரொட்டீன் டே கிரீம் டே மாய்ஸ்சரைசர் எப்படி பண்ணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதோட யூசஸ் என்னன்றதையும் சொல்லிட்டேன். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.